தேவ மாதாவின் வணக்க மாதம் நான்காம் தேதிக்கான சிந்தனை. தேவ மாதாவின் திருநாமத்தின் பேரில். முதலாவது, தேவ மாதாவின் நாமம் சுகிர்த நாமம். இரண்டாவது, மகிமையுள்ள நாமம். மூன்றாவது, வணக்கத்துக்குரிய நாமம். முதலாவது, தேவமாதா கொண்டிருக்கிற மரியாள் என்ற நாமத்தை விட அன்னையுடைய மேன்மையையும் மகிமையையும் அறிகிறதற்கு தகுதியான வேறோர் நாமமே இல்லை. இந்த திருநாமத்துக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள். ஆகையால் பெருங்காற்றடிக்கிற சமுத்திரமாகி இந்த உலகில் வாழுகிறவர்களுக்கு ஒளி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னிமரியால் எல்லோருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறாள். புனித பெர்னர்து என்பவர் எழுதியதாவது, புயலுள்ள கடலாகிய இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற நிர்பாகியமான மனிதனே, நீ வழிதப்பி அமிழ்ந்து போகாமல் கரையேற நட்சத்திரமாகிய கன்னிமரியாயை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. தந்திரமுள்ள மோசமுள்ள வேலைகளிலேயும் தேவன்னையை பார்த்து வேண்டிக் கொள்ளுவாயாக. அங்காரம், கோபம், மோகம், காய்மகாரம் முதலான துர்குணங்கள் உன் ஆத்துமத்தில் கிளம்பி நீ பாவத்தில் விழப்போகிற வேளையில் நட்சத்திரமாகிய அன்னையை பார்த்து வேண்டிக் கொள்ளுவாயாக. ஆபத்துக்களிலும் நிர்பாகியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எவ்வித துன்ப துரிதங்களிலும் மரியாயை நினைத்து வேண்டிக் கொள்ளுவாயாக. அந்த திருநாமமானது உன் நெஞ்சிலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவதாக. அன்னையை பின் சென்றால் வழி தப்பி போகாமலும், வேண்டிக் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும், தாங்கப்பட்டால் விழாமலும் கரையேறி மோட்ச வீடு சேருவாய். இரண்டாவது, மரியாள் என்ற திருநாமத்துக்கு நாயகி, ஆண்டவள், ராக்கினி என மற்றொரு பொருளும் உண்டு. பரிசுத்த கன்னிகை தனக்குண்டான மேன்மையாலும் தான் உரிமையாய் பெற்ற சுதந்திரத்தாலும் உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாகவும், சமணசுகளுக்கெல்லாம் ஆண்டவளாகவும், மனிதர்களுக்கெல்லாம் தாயாராகவும் நியமிக்கப்பட்டாள். இது பற்றியே ஜனங்கள் எல்லோரும் மகிமை பிரதாபமுள்ள இப்பெயரால் அன்னையை கூப்பிடுகிறார்கள். திவ்ய கன்னிமரியாயே, உமது திருநாமத்தில் அடங்கியிருக்கிற பொருளின்படியே பரலோகத்தில் நீர் மகிமையுடன் வீற்றிருந்து பசாசுகளுக்கு பயம் உண்டாக்கி பூலோகத்திலே வணங்க பெறுவீராக. சர்வேஸ்வரன் அல்லாத எல்லாவற்றையும் விசேஷமாய் எங்கள் மனதுகளையும் நீர் ராக்கினியாக இருந்து நடத்தி நாங்கள் படுகிற துன்பங்களில் ஆதரவுமாய், பலவீனத்திலே வல்லமையுமாய், அந்தகாரத்திலே ஞான ஒளியுமாய், மரண நேரத்தில் ஞான நம்பிக்கையுமாய் இருப்பீராக. மூன்றாவது, புனித பிரான்சிஸ்க் என்பவர் புனித கன்னிமரியாயை நோக்கி சொன்னதாவது, உமது திருக்குமாரனுடைய ஆராதனைக்குரிய இயேசுநாதர் என்ற நாமத்துக்கு பிறகு நீர் கொண்டிருக்கிற மரியாள் என்கிற நாமத்தை அல்லாமல் மனிதர்களுக்கு வரப்பிரசாதத்தையும் நம்பிக்கையும் இன்பமான சந்தோஷத்தையும் அதிகமாக வரவேற்கிறதற்கு தகுதியான நாமம் வேறொன்றும் இல்லை. புனித பனவெந்தூர் என்பவர், திவ்ய கன்னிமரியாயே, உமது திருநாமத்தை வணங்கி சிநேகிக்கிறவன் பாக்கியமுள்ளவனாய் ஆறுதல் அடைந்து நற்கிரியைகள் செய்து வருவான் என்றார். அந்த மேன்மையான நாமத்தை சொல்லுகிறவனுக்கு ஆறுதல் வராமல் இருக்காது. அந்த திருநாமத்தை கேட்டு பசாசு நடுநடுங்கி ஓடிப்போக சோதனையெல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும். சோதனை வேளையில் புனித கன்னிமரியை வேண்டிக் கொள்ளாததினால் பாவத்தில் விழுந்தீர்கள் என்பதை அறிந்து அத்தகைய தினம் இனியும் உங்களுக்கு நேராவண்ணம் சோதனை நேரத்தில் தேவமாதாவின் உதவியை கேளுங்கள். உங்கள் எதிரியை துரத்தி உங்களை காப்பாற்றுவாளென நம்பிக்கையுடன் இருங்கள். மிகவும் நேசத்துக்குரிய பரிசுத்த கன்னிகையே, உம்முடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சிலே யாவருக்கும் உமது பேரில் பக்தி உண்டாகிறது. அல்லாமல் உம்மை நினைக்கிறவர்கள் எல்லோரும் அதிகம் அதிகமாய் உம்மை சிநேகிக்க துணிகிறார்கள். ஆண்டவளே, என் பலவீனத்தை நீக்கி எனக்கு திடன் அளித்து இந்த கண்ணீர் கணவாயில் எனக்கு வேண்டிய உதவிகளை நல்கி அருளும். நீர் பிரத்யட்சமாய் சர்வேஸ்வரனை தரிசித்து அவர் அருகில் நீர் இருப்பதனால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உம்மை விட தகுதியானவர்கள் இல்லை. எங்கள் ராக்கினியே, நீர் உமது மைந்தனிடம் கேட்கும் எல்லாம் அவசியம் கொடுக்கப்படும். ஆகையினால் நீர் எமக்காக மனு பேசி அருளும். நாங்கள் இவ்வுலகில் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதரை முழுமனதோடு நேசித்து
மறு உலகில் என்றும் அவரை சிநேகிக்க எங்களுக்கு விசேஷ உதவி அடைந்து கொடுத்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது, மரியே வாழ்க, ஆண்டவளே வாழ்க, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. நான்காம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது, கல்லறை உள்ள இடத்தில் போய் உத்தரிக்கிற ஆத்மங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது. புதுமை. ஒரு வற்றாத ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் திரளாய் சொரிந்து வருகிறது போல, பரிசுத்த கன்னிகையின் பேரில் வைத்த உறுதியான பக்தி விசுவாசத்தில் நின்று ஞான நன்மைகள் எல்லாம் சம்பூரணமாய் சொரிந்து வருகின்றது. இந்த சத்தியத்தை உணர்த்தும் எண்ணிக்கையில்லாத அற்புதங்களில் கொர்சினோ என்னும் புனித அந்திரையோஸ் மனந்திருமென வரலாறை இங்கு குறிப்பாக எடுத்து காட்டுவோம். புனித அந்திரையோஸ் பிறப்பதற்கு முன் அவருடைய பெற்றோர் தங்களுக்கு பிறக்கப் போகிற முதல் பிள்ளையை சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுப்போம் என நேர்ச்சை செய்திருந்தார்கள். ஆனால் முதல் பிள்ளையாய் பிறந்த அந்திரையோஸ் தம்முடைய தாய் தந்தையருடைய சுகிர்த கருத்துக்கு இசைந்து நடந்தவர் அல்ல. துஷ்ட தோழரோடு சேர்ந்து பாவ சேற்றில் அமிழ்ந்தி அதிக பொல்லாதவரானார். சூதாடியும் உலக கேளிக்கைகளை தேடியும் சிற்றின்ப சுகங்களை நாடியும் அவர் நடந்ததுமன்றி பொல்லாதவர்களுக்குள்ளே அதிக பொல்லாதவராயிருந்தார். ஆகையால் தனது பக்தியுள்ள தாயார் தனக்கு எந்த சுகிர்த புத்திமதிகளை சொன்னாலும் அவைகள் அனைத்தையும் நிராகரித்து விடுவார். அந்த அம்மாள் கஷ்டப்பட்டு அவருக்கு நல்ல புத்தி வரும்படியாக இடைவிடாது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி மன்றாடி வந்தாள். அவ்வாறு வேண்டிக் கொண்டதன் பயனாக தான் கேட்ட மன்றாட்டை அடைந்தாள். ஒரு நாள் அந்திரையோஸ் ஒரு பிரபல்யமான விளையாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது தனது தாயார் அழுது திரளான கண்ணீர் விடுகிறதை கண்டு கலங்கிய அவர் தன் தாயை நோக்கி அழுகிற காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவள் சற்று நேரம் தாமதித்து சொன்னதாவது, என் மகனே, நீ பிறக்கிறதற்கு முந்தின இரவில் ஒரு கனவு கண்டேன். அது என்னவென்றால், நான் ஒரு சிறு ஓநாயை பெற்றதாகவும் அது கார்மேல் என்னும் சபை சுவாமிமார்களுடைய கோவிலில் நுழைந்தவுடன் அந்த ஓநாய் அற்புத மாற்றமடைந்து ஒரு ஆட்டுக்குட்டியாய் போனதாகவும் கண்டேன். இதன் காரணமாக உன் தந்தையும் நானும் உன்னை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனால் நான் கனவில் கண்டபடியே துர்நடத்தையினாலும் கொடிய கொடூரத்தினாலும் ஓர் சொல் கேட்காத நாய்க்கு சரிசமமானாய் நீ இருக்கிற உன்னை பெற்றதற்கு தினமும் அழுகிறேன். ஆகிலும் உன் நல்ல நடத்தையினாலும் சுகிர்த பக்தியினாலும் நீ ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல் மாறிப்போவதை காண்பேன். ஆகில் சந்தோஷமாய் மறிப்பேன். இந்த வார்த்தைகளை அந்திரையோஸ் கேட்டு அஞ்சி பயந்து சற்று நேரம் திகிலடைந்து தேவ கிருபையினால் முழுவதும் மனம் திரும்பி தன் தாயை நோக்கி சொன்னதாவது, என் தாயே, கொடிய ஓநாயைப் போல் நடந்த நான் சாதுவான ஆடு போல் ஆகிறதற்கு முன் நீங்கள் சாக மாட்டீர்கள். வெகு நாள் அந்த துஷ்ட மிருகத்தைப் போல் இருந்தேன். ஆனால் இப்பொழுதே உங்கள் கனவு நனவானதை காண்பீர்கள். தேவமாதாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றீர்களே, இந்த பரம நாயகிக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதே நியாயம். நீங்கள் எனக்காக செய்த வேண்டுதல் வீணாகிவிடவில்லை என்கிறதை பற்றி இப்போது சந்தோஷமாயிருங்கள். நான் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் பருவித்த கஸ்தியையும் என் துரு கிரியைகளையும் பரிவுடன் பொறுத்து கொண்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்திரையோஸ் இந்த வார்த்தைகளை சொல்லியதும் புறப்பட்டு கார்மேல் என்னும் சபை குருக்களின் கோவிலுக்கு போய் பரிசுத்த கன்னிகையின் பீடத்தண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். அதே நொடியில் தேவ கிருபையினால் இவர் வேறு மனிதனாகி அந்த சந்நியாசிகளுடைய சபையில் சேர வேண்டுமென்று உறுதியான மனதோடு பிரதிஜை செய்தார். அப்படியே அச்சபையில் பிரவேசித்து அதிக கடின தவம் செய்து குருவாகி கடைசியில் மிகவும் பெயர் பெற்ற மேற்றிராணியாரானார். அவர் தமது வாழ்நாள் எல்லாம் தேவமாதாவை மிகுந்த பக்தியோடு வணங்கி தேவமாதாவின் ஊழியன் என பிறர் தம்மை அழைக்க வேண்டுமென்று ஆசித்தார். நாம் எல்லோரும் இந்த பெரிய புனிதரை போல நம்மை தேவமாதாவுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க கடவோம். புனித பெர்னதத்து கன்னிமரியிடம் வேண்டின ஜபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும்.
கண்ணியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே, ஆமீன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அஜிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அஜிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன்.